இன்னைக்கு மாட்டு சாக்கா மேடம் துரத்தி துரத்தி புடிச்சா பாருங்க. என்னது அஞ்சு மணிக்கா? அவ்வளவுதானே? சரி சரி, நான் வந்துடுறேன். நான் இப்ப ஷாப்பிங் கிளம்பணும். பை. டாக்டர் டோக்கோ இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. நான் என்ன சமைச்சு போடுறதுன்னு எனக்கு தெரியல. டாக்டர் டோக்கோ, இது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா. எப்படி, நல்லா இருக்கா? இது வரைக்கும் இவ்ளோ டேஸ்டா நான் இந்த மாதிரி உன்ன குடிச்சதே இல்ல. என்ன உண்மையாவா? எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. என்ன ரொம்ப தான் பாராட்டுறீங்க. இந்த மாதிரி அவர் சொன்னாருன்னா ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை என் சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொன்னாருன்னா நான் என்ன பண்றது? எதுக்கு இங்க சாப்பிட வராரு? என் சமையல் நல்லா இருந்ததுன்னா கேட்டரிங்ல சேர்த்து விட்டு வரோம். சூப்பர். நான் கேட்டரிங்லயும் சம்பாதிச்சேனா டிசைன் டிசைனா டிரெஸ் வாங்கி போட்டுக்க முடியும். நான் இப்ப என்ன பண்றது? ஏதாவது நல்ல பொருளா சமைக்கணுமே. அப்பா எங்க பாருக்கீங்க? குடுங்கப்பா. இது ஷின்சானோட குரலாச்சே. அவ என்ன பார்த்தானா? இன்னைக்கு என்னோட வேலை அவ்வளவுதான். எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கணும். இது வேலை ஆகாது. நான் பேசாம எங்க வீட்டுக்கு போறேன். பயிறு ஃபுல்லா சாப்பிட்டு மீட்டிங் தூங்க போறேன். தூங்கி முடிச்சிட்டு அப்புறமா வந்து விளையாடுவேன். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐஸ் பாய்ஸ் விளையாடுறோம். பத்தியான போறதுக்கு வெளிய வந்த போ. நீ அவுட். மேடம், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானா? வீட்ல சும்மா இருக்கிறது போர் அடிக்குது, அத அப்படியே வாக்கிங் போலான்னு வந்தேன். வாக்கிங் போறேன்னு ஏன் இதுக்குள்ள வந்து ஒளிஞ்சீங்க? அது வந்து சும்மாதான். எனக்கு புரிஞ்சு போச்சு மேடம். உங்களுக்கு எங்க கூட ஐஸ் பாய்ஸ் விளையாடணும். நான் சாதாரண வந்து இதுக்குள்ள ஒளிஞ்சீங்க. நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லலையே ஷின்சான். நீங்க சொல்லவே தேவையில்லை. மேடம் மேடம், நீங்க எப்படி இருந்தீங்கன்னா கூட விளையாடுங்க பிளீஸ். வாங்க. சரிப்பா, நான் கண்ண பத்திக்கிறேன், நீங்களே ஒளிஞ்சுக்கங்க. நீ ஒண்ணு கண்ண பத்திக்க தேவையில்ல. கேம்ல புதுசா சேர்ந்த முதல் கண்ண பத்தணும். அதனால மாசு சேர்க்க மேடம். நான் விளையாட ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் சமையல் செஞ்ச மாதிரிதான். இது கிட்ட இருந்து தப்பிக்கணும். பசங்களா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். மாட்டிக்கிட்டனே, வேற வழியே இல்ல. இவங்க கூட விளையாடுற மாதிரி ஆரம்பிச்சு அப்படியே தப்பிக்க வேண்டியதா? இந்த பசங்க எல்லாம் எங்க போய் ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியலையே. கண்டிப்பா இந்த இடத்துலதான் எல்லாரும் இருப்பாங்க. எனக்கு நல்லா தெரியும். நீங்க எல்லாரும் அங்கதான் போய் ஒளிஞ்சிருக்கீங்க. இருங்க, நான் வந்து உங்களை பிடிக்கிறேன். என்ன இப்படி ஓடுறாங்க? ஒருவேளை நம்மளை ஏமாத்துறாங்களோ? நம்ம கிட்ட ஏதோ மறைக்கிறாங்க போல இருக்கு. சரி வாங்க, நம்ம அவங்களை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு இதுதான் கோசுகா டிஃபென்ஸ் போர்ஸோட வேலை. எப்படியோ இந்த பசங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். டாக்டர் டோக்கோக்கு சமைச்சு போடுறத விட இந்த பசங்களோட விளையாட்டு தான் முக்கியம். இன்னைக்கு நான் சமைக்கிற சமையல் ஒரு வழியா இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. இப்ப என்ன பண்றது? இவங்க கண்ணுல மாட்டாம பேசாம வேற கடைக்கு போக வேண்டியதுதான். அங்க பாத்தீங்களா மேடம் என்ன பண்றாங்கன்னு? தலையில ஒரு கூடைய வச்சிருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கு. இந்த சூப்பர் மார்க்கெட்ல நமக்கு தெரிஞ்சவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எந்த டென்ஷனும் இல்லாம இங்க ஷாப்பிங் பண்ணலாம். இன்னைக்கு டின்னருக்கு இதுதான். இது டாக்டர் டோக்கோக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டிலிருந்து கொஞ்ச தூரம்
அவங்க ஷின்ஷா நம்ம கூட ஷாப்பிங் பண்ண போறாங்க. அவங்க ரெண்டு பேரும் இங்க பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க. இது நம்ம கிட்ட முதல்லயே சொல்லல, அப்புறதுக்காக நம்ம கிட்ட வெள்ளறன்னு போய் சொல்லணும். இப்பதான் எனக்கெல்லாம் தெளிவா புரியுது. எனக்கு என்ன மாச்சு சாக்கா மேடம் நம்ம ஸ்கூல விட்டு போக போறாங்களோனு தோணுது. ஏன் இப்படி சொல்ற ஷின்ஷான்? ரொம்ப சந்தோஷம் மேடம், உங்க கூட இருந்ததுல நேரம் போனதே தெரியல. நான் நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் மேடம், அப்புறமா பாக்கலாம். நான் என்ன வாங்க வந்த, இவங்க என்ன என்ன வாங்க வச்சுட்டாங்க, இதெல்லாம் எனக்கு தேவையா? அவங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிருக்காங்க பாத்தீங்களா? தனியா இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இவ்ளோ பொருள்? அப்படின்னா ஷின்ஷான் சொன்ன மாதிரி அவங்க நம்ம ஸ்கூல விட்டு வேற ஏதோ ஊருக்கு போக போறாங்க. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். இதை எடுத்துட்டு போய் நான் என்ன பண்றது? ரொம்ப டைம் ஆயிடுச்சே, இதுக்கு மேல நான் போய் எப்படி சமையல் பண்ண முடியும்? ஊரை விட்டு எங்க போறதா இருக்கீங்க மாச்சு சாக்கா மேடம்? மரியாதையா உங்க வீட்டுக்கு போயிடுங்க. வாங்க நம்ம மாட்டு சாக்க மேடம் மடிக்கு போட்டு ஸ்கூல போட்டு போயிடுவோம். ஒரு அர்ஜென்ட் வேலையா நான் வெளியூர் கிளம்பிட்டு இருக்கேன், நாம இன்னொரு நாள் சாப்பிடலாம்.